السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، الصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين، أما بعد. كريمك الله من الذي أكرم إلام رب العالمين மிக்க திருமணாவுடைய நாட்களில் நாம் செய்கின்ற அமல்களை எல்லாம் ஏற்றுக் கொள்வானாக. மிக்க திருமணாவுடைய நாட்களில் நாம் செய்கின்ற வாழ்களை அங்கீகரிப்பானாக. திருமணாவுடைய நாட்களில் அமல் செய்வதற்கு வாய்ப்புகளை தரப்படலாமே. திருமணத்திற்கான இதேதும் அமல் செய்யக்கூடிய நசீவை எல்லாம் அனைவருக்கும் தந்திடம் பெறுவானாக. போதப்பட்டது நிறைய சூராக்கள் ஓதப்பட்டதுனால நிறைய விஷயங்கள் இன்று சிந்திக்க வேண்டிய விஷயங்கள். ஆரம்பத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பப்படுவதற்கு முன்னால ஜின் இனத்தை சார்ந்தவர்கள், ஷைதான் ஜின் இனத்தான். ஷைதான்றவன் அல்லாஹ் தஆலா சொல்லுவான், காணமினல் ஜின்னி ஃபஸக்கன அம்பை ரப்பி. ஷைதான்ன்றவன் ஜின் இனத்தை சார்ந்தவன். அப்போ ஒரு சில அந்த இனங்கள் எல்லாம் என்ன செய்யும்னு சொன்னா, வானத்திற்கு சென்று முதல் வானத்தில் வரைக்கும் போய் அங்க மலக்குமார்கள் என்ன பேசுறாங்க அப்படின்றத செவியம் எடுத்து அதை வந்து இங்க மக்களுக்கு மத்தியில தவறான முறையில பரப்பக்கூடிய விஷயங்கள் ஆரம்பத்துல சைதாங்களுடைய பழக்கம் இருந்துச்சு. அப்ப திடீர்னு எப்படி மாறிடுச்சுன்னு சொன்னா, இந்த மாதிரி அல்லாஹ்வுக்கு என்ன செஞ்சானா, அதுக்கு ஒரு சில நட்சத்திரங்களை பாதுகாப்பாக போட்டு அப்படி இந்த மாதிரி சைதான் ஏறும் பொழுது பாத்துபாகு சிஹாபும் சாத்திப்பு, ஒரு விதமான வெறுப்பு வந்து யார் வானத்துக்கு போறாங்களோ அவங்கள தரிக்கக்கூடிய ஒரு விஷயம் அல்லாஹ்வுதலா ஏற்படுத்தினான். அப்ப இந்த விஷயங்களை பார்த்த உடனே அந்த சைதான் தன் இடத்துல இருக்கக்கூடிய இனங்கள் ஜின் இனத்துல எல்லாத்தையும் சொல்லிச்சான், இந்த மாதிரி ஆரம்பத்துலாம் வானத்துக்கு போய்கிட்டே இருந்தோம், இப்ப என்னால போக முடியல, அப்ப ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு, அதனால என்ன நடந்திருக்கு, நீங்களாம் போய் தேடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய இனத்திறத்தில் சொல்லுகின்ற பொழுது உலகத்தின் எல்லா மூலைகளுக்கும் பறந்து செல்லுகின்றது அந்த ஜின்னினம். போன உடனே எல்லா இடத்துலையும் பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது எல்லாருமே தேடுது, என்ன நடந்துருச்சு அப்படி உலகத்துல மாற்றமா அப்படின்னு தேடிட்டு இருக்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தாயிஃப் நகரத்திற்கு செல்லுகின்ற அந்த நேரத்துல ஒரு நஹலா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம், அந்த இடத்துல ஃபஜ்ருடைய வேளையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நின்று தொழுது வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஃபஜ்ருடைய தொழுது கொண்டு இருக்கின்ற பொழுது ஹாஃபிர்னு ஒரு சூரா இருக்கு குர்ஆன்ல, இந்த போயிட்டு ரிட்டர்ன் வந்து இந்த கூட்டத்தாரர்கள்ட்ட பேசிக்கிட்டு இந்த மாதிரி அல்லாஹ்வுடைய ஜின் ஆரம்பத்தில் ஜின் சுராவினுடைய ஆரம்ப அந்த வரலாறு நாம படிச்சோம்னா தெரியும், அந்த ஜின்னுடைய சுராவினுடைய ஆரம்பத்துல உள்ள என்னமா யுஹாயிலே அன்னோ இஸ்தகா நஃபரம் மினல் ஜின், ஜின்னின வர்க்கம் அந்த குர்ஆனை கேட்ட உடனே போய் தன்னிடத்துல சொல்றா, இன்னா சமிஅனா குர்ஆன் அஜபா, ஒரு ஆச்சரியமான ஒரு வார்த்தை அடங்கிய ஒரு விஷயத்தை நாங்க கேட்டுட்டோம், அதனால நாங்க என்ன செய்யறோம், அப்பவே ஈமான் கொள்கிறோம் என்பதாக தன்னுடைய கூட்டத்தாரர்களிடத்தில் போய் இந்த ஜின்கள் எல்லாம் சொன்னதாக அல்லாஹ்வுடைய ஓதப்பட்ட வசனங்கள்ல நமக்கு அல்லாஹ்வுதலா சொல்லுவோம். நிறைய விஷயங்கள் இன்று ஓதப்பட்டுச்சு. அதே நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வரலாறு ஓதப்பட்டது, அதே மாதிரி கியாமத்து நாள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் ஓதப்பட்டது, அதே மாதிரி வலி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் காஃபிர், காஃபிர் அபூஜர்கள் எப்படி தலைவனும் அது இதே மாதிரி வலீத் அப்படின்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய காஃபிர்களுடைய தலைவர். அந்த நபர் என்ன செஞ்சுக்கிறதான்னு சொன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறித்து தவறான சிந்தனைகளை மக்களுக்கு மத்தியில பரப்பிக்கிட்டு இருந்தான். அப்போ அந்த மக்களை மத்தியில பரப்பிக்கிட்டு இருந்த உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க, இந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பைத்தியக்காரன் அப்படின்லாம் உலகத்துல இந்த ஊருக்குள்ள பரப்ப ஆரம்பிச்சான் வலி. உடனே அல்லாஹ் தஆலா வசனத்தை இறக்கினான் சூரத்துல் இன்று ஓதப்பட்ட சூரத்துல் கலாம்ல,
அன்றான தான் ஆலி வளாவனின் செல்வம் ஐயம் விதாலிக ஜாயின் மன்னாயின் அம்மாசி மஷாயின் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா அந்த வழியில் அவன் வந்து புறம் பேசி தெரிகிறான், குறை சொல்லி தெரிகின்றான், அவனே தவறான வழியில் பிறந்தவன் அப்படின்ற மாதிரி வழியில் குறித்து அல்லாஹால குரான் வசனத்தை அறிக்கிறான். இப்போ அல்லாஹால எப்படி சொல்லிட்டானோ அவன் வந்து தவறான பிறப்பில் பிறந்தவன் அப்படின்ற விஷயத்த சொல்லிட்டான். உடனே வழியில் போய் தன்னுடைய தாயிடத்துல கேட்கிறானான், இந்த மாதிரி முகமது வந்து அவருக்கு ஏதோ குரான் இறந்தப்பட்டிருக்கு, அவர் என்ன சொல்றாரா, நான் வந்து தவறான வழியில பிறந்ததா சொல்றாரு, இது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய தாயிடத்தில் கேட்கின்ற பொழுது தாய், ஆமா நான் மனிதனிடத்தில் தவறான முறையில் நடந்து கொண்டேன், அதன் மூலமாக பிறந்தவன் தான் நீ என்பதாக அந்த வழியினுடைய தாய் சொன்னதாக இந்த ஓதப்பட்ட வசனங்கள் எல்லாம் வரும். இன்று நாம எடுத்துக்கக்கூடிய சிந்தனைக்கான விஷயம் என்னன்னு சொன்னா, நிறைய விஷயங்கள் இந்த ஓதப்பட்டது. இன்னைக்கு நாம எடுத்துக்கிற விஷயம் என்னன்னு சொன்னா, குரானில் அல்லாஹுதால இரண்டு தோட்டக்காரர்களை அல்லாஹுதால உதாரணமாக நமக்கு சொல்லித் தருவான். இந்த ஓதப்பட்ட சுரத்துல் பலம்ல அந்த தோட்டம் எல்லாம் தோட்டத்தினுடைய சம்பவங்கள் வரும். என்னன்னு சொன்னா, அதே மாதிரி வழியில் குறித்து இன்னொரு விஷயங்கள்லாம் ஓதப்பட்டது. சூரத்துல் முத்தசீர் எடுத்தோம்னு சொன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆரம்பத்த அளவுல இந்த வழியினுடைய வரலாறு வரும். என்னன்னு சொன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை சஹாபாக்களுக்கு குரான ஓதிக்கிட்டு இருக்கும் பொழுது அங்க வந்த வழியில் என்ன செய்யறான் சொன்னா, அந்த குரானுடைய விஷயங்களை கிட்ட அப்படியே உட்கார்ந்துடுறான். உட்கார்ந்து அவனுக்கு மனசுல ஒரு விதமான ஒரு உறுத்தல், இதெல்லாம் உண்மை மாதிரியே இருக்குது இந்த குரானை கேட்கும் பொழுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அடிக்கடி அந்த மஜ்லிஸ்க்கு வரக்கூடிய பழக்கம் வந்து அவன்கிட்ட வந்துருச்சு. இதை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க மக்கள் எல்லாருமே போய் அபூ ஜஹல்ட கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, இந்த மாதிரி என்ன வழியில் வந்து மாறிடுவான் போல, இவன் அடிக்கடி இந்த மாதிரி போய்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொன்ன உடனே அபூ ஜஹல் சொல்றான், இல்ல அவன் விஷயத்தை என்கிட்ட விடுங்க, நான் அவனை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அபூ ஜஹல் போய் வழியிட்ட இந்த ஓதப்பட்டது முத்தசீர் சூரா எடுத்து பார்த்தோம்னா இவனுடைய வரலாறு வரும். அப்ப இவன் அபூ ஜஹல் போய் அந்த வழியிட்ட பேசுறான், எப்படி பேசுறானா, இந்த மாதிரி மக்கள் எல்லாம் வேற மாதிரி பேசிக்கிறாங்க, என்ன பேசிக்கிறாங்க, இந்த மாதிரி நீ போய் முகமதும் அதாவது அவள் காசி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகமதுன்னு சொல்ல மாட்டா சில பேர்கள் வைத்து அழைப்பார்கள், அதாவது அப்துல்லாவினுடைய மகன் முகமதும், அதே மாதிரி அபூ குஹாஃபினாவுடைய மகன் அபூபக்கரும் சாப்பிட்டு வச்சுக்கிற எச்ச சோறை தான் நீ சாப்பிடுறியாம இப்படின்னு மக்கள் பேசிக்கிறாங்க அப்படின்னு அபூ ஜஹல் வேற மாதிரி பேசுறான். அவன்கிட்ட போய் உடனே வழியிலுக்கு சரியான போவோம், இந்த மக்கள் இப்படி பேசுறாங்க, என் பேருக்கு எவ்வளவு செல்வம் இருக்குன்னா, இவ்வளவு பெரிய பணக்காரன் வழியில் வந்து கிட்டத்தட்ட மிகப்பெரிய பணக்காரன், அல்லாஹால சொல்லுவான் மாலம் மம்தூதா, நிறைய செல்வத்தை அவனுக்கு கொடுத்தேன், கிட்டத்தட்ட 11 ஆண் மக்களை அவனுக்கு நான் கொடுத்தேன். அப்படி வழியில் வந்தான்னு சொன்னா அவன் பிள்ளை எங்க போனாலும் தன்னுடைய 11 ஆண் மக்களோட போவானா, வழியில் போகும்பொழுது அப்படியே ஒரு பெருமொண்ட கூட்டத்தோட என்ன செய்வானா போவானா. இது அல்லாஹால இந்த வசன கலத்து வகிதா அவன் நான் படைச்சிருக்கிறேன், மாலம் மம்தூதா நிறைய செல்வத்தை கொடுத்தேன், வழியில சுகுதா அவன் கூட இருக்கிற மக்கள் அவனுக்கு நான் கொடுத்தேன், இவ்வளவு நியமனத்துக்கு அந்த வழியிலுக்கு நான் கொடுத்தேன் அப்படின்னு அல்லாஹ் தஆலா அவன் பற்றிதான் இந்த ஓதப்பட்டுச்சு வசனம். இப்ப அப்படிப்பட்ட வழியில் என்ன செய்யறான்னு சொன்னா, அப்படியே மக்கள் பேசுறாங்க, எனக்கு அப்படிப்பட்ட தேவையே கிடையாது, நான் போய் அவங்க எவ்வளவு பெரிய பணக்காரன் நான் போய் எப்படி அவங்கள்ட்ட எப்படி சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு உடனே ஒரு கூட்டத்தை கூட்டுறான் வழியில் கூட்டிட்டு இப்போ மக்கள்கிட்ட அவன் வழியில் இருந்து சொல்லிட்டு பேசுறான். இது ஓதப்பட்டுச்ச வசனம் சும்மா கைஃப புத்தியில பக்கத்தர் மக்கள்கிட்ட அவன் பேசுறான், என்ன பேசுறான், முகமது குறித்து நீங்கள் எல்லாம் அவரை பொய்யர் என்று ஏற்றுக்கொள்கிறீர்களா, இல்ல கண்டிப்பா நாங்கள் பொய்யர் என்படி ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படியே, அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறித்து தவறான சிந்தனையை மக்களுக்கு மத்தியில் பரப்ப வேண்டும் அப்படின்ட்டு நிறைய கேள்விகளை மக்கள்கிட்ட கேட்கிறாங்க. அவரை நீங்க பொய்யர்னு சொல்றீங்களா, மக்கள் எல்லாம் இல்ல நாங்கள் அவரை பொய்யர்னு சொல்ல மாட்டோம், சரி பைத்தியக்காரன்னு சொல்றீங்களா, இல்ல நாங்கள் அவரை எல்லாம் பைத்தியக்காரன்னு சொல்ல மாட்டோம். அப்படி என்ன தவறுகளாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசலாம் என்று தொடர்ந்து அந்த கைஃப கத்தரன் வந்துகிட்டே இருந்த வசனம், என்ன பேசலாம் என்று வழியில் யோசித்துக் கொண்டிருக்கிற அந்த நேரத்துல கடைசியில் அவன் சொல்லுவானா, இன் ஹாதா இல்லா சஹரன் யூசர், சரி வேற வழியே இல்லை, இவரை நாம சூனியக்காரர் என்பதாக நாம் சொல்லிவிடுவோம் அப்படின்னு, சரி அவரை நீங்க சூனியக்காரர் ஏற்றுக்கிறீங்களா அப்படின்னு மக்களிடத்தில் வழியில் கேட்கும் பொழுது, சரி இதை வேணா நாங்க என்ன செய்கிறோம், சூனியக்காரர் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று ஏற்றுக்கொண்டார்கள். அல்லாஹால அவன் குறித்து சொல்வான், சக்கர் அவனுக்காக வேண்டி சக்கர் என்று சொல்லக்கூடிய நரகத்தை நான் தயார் செய்து வைத்திருக்கின்றேன், அம்மா அதராக அம்மா சக்கர் சக்கர்னா என்ன உங்களுக்கு தெரியுமா நபியே அப்படின்னு கேட்டு லவ்வாக, இது போன்ற மனிதர்களுக்கு நான் தயார் செய்து வைத்திருக்கின்ற நரகம் தான் இங்கு சக்கர் என்று சொல்லக்கூடிய நரகம், அலைஹாத்து ஆஷர் 19 மலக்குமார்களை அதற்கு நான் பாதுகாவலர்களாக நியமித்து இருக்கின்றேன் அப்படின்னு அல்லாஹ் தஆலா இந்த ஓதப்பட்ட வசனங்கள் எல்லாம் அந்த வழியில் குறித்து ஓதப்பட்டது. இன்னைக்கு என்னன்னு சொன்னா, இரண்டு தோட்டக்காரர்கள் குரான் அல்லாஹ் இரண்டு தோட்டக்காரர்கள் உதாரணமாக சொல்லுவான், முதல் தோட்டக்காரர்
குறித்து ஓதப்பட்ட சூரத்துல் கலம்ல அந்த தோட்டக்காரர்கள் குறித்து ஓதப்பட்டது. என்னன்னு சொன்னா, யமன் தேசம், யமன் தேசத்துக்கு அருகில சனா அப்படின்ற ஒரு ஊர், அந்த ஊருக்கு அருகில ஒரு தந்தை, ஒரு மிகப்பெரிய வள்ளல், விவசாய நிலம் பல ஏக்கர் கணக்கில் விவசாய நிலங்களுக்கு சொந்தக்காரர் அந்த தந்தை. அவர் என்ன செய்வாருன்னு சொன்னா, தன்னிடத்தில் வரக்கூடிய விவசாயத்தை மூன்று பங்காக பிரித்து எப்பொழுதுமே ஒரு பங்கு என்ன செய்வாருன்னு சொன்னா ஏழைகளுக்கு கொடுத்துருவாரு, இன்னொரு பங்கு தன்னுடைய குடும்பத்தாரர்களுக்கு கொடுப்பாரு, இன்னொரு பங்கு சந்தைக்கு வியாபாரத்திற்கு அனுப்பி வைப்பார். எப்பவுமே அறுவடை செய்யும் பொழுது ஐந்து பேர்த்த இந்த பழங்க இருந்துகிட்டே இருந்துச்சு. இவருக்கு ஐந்து ஆண் மக்கள், அஞ்சு ஆம்பளை பிள்ளைங்க இவருக்கு. ஐந்து ஆம்பளை பிள்ளைங்கள ஒருத்தர் மட்டும் தந்தையுடைய குணத்தோடு உபாகப்படுகிறார், அதாவது மக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ற குணத்தோடு இருக்கக்கூடியவர். மற்ற நாலு பேருக்குமே தந்தை அத்தா செய்யறது இந்த மாதிரி ஊருக்கு வாரி வழங்குறது வந்து பிடிக்கல. ஒரு கடத்தல் இப்படிலாம் சொன்னாங்க அந்த மக்கள், அபூன அகமக்கு என்னாச்சு நம்ம அத்தாக்கு இப்படி ஒரு மடையரா இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி பேசிக்கொள்வார்கள் அந்த நான்கு ஆண் மக்கள். அப்ப கடைசியில தந்தை வந்து மௌத்தா இருக்கிறாரு. மௌத்தானதற்கு பின்னால் இந்த மக்கள் எல்லாம் அறுவடை அந்த நாள் வருகின்ற பொழுது என்ன செஞ்சாங்கன்னா, அறுவடை நாள் வருகின்ற பொழுது அவர்கள் சத்தியம் செய்கின்றார்கள், நாளை காலையில் அறுவடை, இன்று இருவர்கள் பேசிக்கொண்ட விஷயங்கள் எல்லாம் அல்லாஹால சுரத்தல் கலமல் அல்லாஹால சொல்லுவான், இது அபசமூல எசரி முன்னகா முஸ்பிகின், நாளைக்கு காலையில போய் என்ன செய்யணும், சத்தியமா நாம நம்ம பயிர அறுவடை செய்ய வேண்டும். செஞ்சு என்ன செய்யணும் சொன்னா, அல்லாஹ் அழைக்கும் அலைனா மிஸ்கின், எந்த மிஸ்கின்களுக்கும் நம்ம அத்தா கொடுத்த மாதிரி நம்ம என்ன செய்யக்கூடாது, நம்முடைய அறுவடை செய்த விஷயத்தை நம்ம கொடுக்க கூடாது. அதே மாதிரி வலா எஸ்தஸ்னு இன்ஷா அல்லாஹ் அப்படின்ற வார்த்தையை அவங்க சொல்லல, மறந்துட்டாங்க. இப்ப இந்த விஷயம் அப்படி நடந்துட்டு இரவு இவங்க தூங்க போயிருக்காங்க. இந்த மக்கள் தூங்கின உடனே ஆகாரி தாயிசம் இவங்க அவங்க தூங்கிட்டு இருக்கும் பொழுது அல்லாஹாலா ஒரு மலக்கை அல்லாஹால இந்த விவசாய நிலத்திற்கு அனுப்பி வைக்கின்றான், தண்டனையை கொடுத்து அனுப்பி வைக்கின்றான். எப்படி ஒரு நெருப்பால் வைத்து எரிக்கப்பட்ட சாம்பல் இருக்குமோ அதே மாதிரி அவர்களுடைய அறுவடைக்காக வைத்திருந்த எல்லா நிலங்களும் எரிஞ்சு சாம்பல் ஆயிடுச்சு. இப்ப காலையில எழுந்திரிச்சோன்னா அறுவடைக்கு போகணுமே வாங்க கிளம்பலாம் என்பதாக மற்ற அந்த சகோதரர்கள் எல்லாம் பேசிக்கொள்கின்றார்கள். போகும் நடந்து போகும்போது கூட சின்ன வேகமா நடந்தனா மக்களுக்கு சவுண்டு கிட்ட எல்லாரும் அந்த தோட்டத்துக்கு வந்துருவாங்க, அதனால அப்படி சைலண்டா செய்வோம் நாம நடந்து போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விவசாய தோட்டத்திற்கு நடந்து வருகின்றார்கள். அனைவரும் வாழ அரசிக்கு மின் கொடுத்தோம் அரிசிக்கு மின்புத்தம் சாரிமே வாங்க போய் நம்ம விவசாயத்துல போய் அறுவடை செய்யறதாக மெதுவாக நடந்து கொண்டே அந்த தோட்டக்காரர்கள் அந்த தோட்டத்திற்கு செல்லுகின்ற பொழுது அங்க போய் பார்த்தா அது ஃபுல்லா சாம்பலாயிருக்கு. அப்ப அவங்க தோட்டக்காரர் ஒவ்வொருத்தர் மத்தியில பேசுறான், காலை இன்னும் ஆகும், இப்ப நாம வந்து வழித்தவரி வேற தோட்டத்துக்கு வந்துட்டோம் போல, நம்ம தோட்டம் இல்லையா இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சகோதரர்கள் எல்லாம் பேசிக் கொள்கின்றார்கள். அப்ப அவங்களுக்கு அப்பதான் தெரியுது, நாம நம்மளுடைய தோட்டம், அந்த கிணறுடைய அமைப்பெல்லாம் வச்சு கண்டுபிடிச்சிட்டாங்க, இது வந்து நம்மளுடைய தோட்டம் தான். அப்பதான் அந்த ஒரு ஆள் நல்லவர் இருக்கிறார் இல்லையா, கால அவசத்துக்கும் பல மக்களுக்கும் லவலாத்து சட்டை முன்னாடியே சொன்னவங்கள்ட்ட இப்படிலாம் பண்ணாதீங்கப்பா, இப்படி பண்ணீங்கன்னா இப்படிதான் தண்டனை இறங்கும் என்பதாக நான் உங்கள்கிட்ட முன்னாடியே சொன்னனையே இப்படி பண்ணீங்க அப்படின்னு ஒன்னு காலம் இன்னா முன்னா தாதேன். அப்பதான் அவர்கள் தங்களுடைய தவறை உணர்கின்றார்கள், உணர்ந்து அல்லாஹு தாலாவிடத்தில் தௌபா செய்து மீளுகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹு இந்த அந்த தோட்டக்காரர் குறித்த வசனத்தை அல்லாஹ் தஆலா முடிப்பான். கடைசியில் முடிப்பான், கதாலிக்கல் அதாவ் வல அதாவுல் ஆஹிரத்தி அக்பர், இதே போன்றதான் உலகத்தில் வாழ்கின்றவர்களுக்கு மறுமையை மறந்து வாழ்கின்றவர்களுக்கு தண்டனையை கொடுப்போம் என்பதாக ஒரு தோட்டக்காரர்களுடைய வரலாறு அல்லாஹ் தஆலா இந்த சூராவில் சொல்லுவான். இன்னொரு தோட்டக்காரர்களுடைய வரலாறு குர்ஆனில் இருக்குது, அது எங்க வரும் சூரத்தில் கஃபுல வரும். என்னன்னு சொன்னா, அல்லாஹு தஆலா அதுக்கே ஒரு தந்தை, அந்த தந்தை தன்னுடைய மக்களுக்கு என்ன செய்யறாருன்னா சொத்து அவருடைய சொத்தை சரிபங்காக பிரித்து கொடுக்கின்றார். இப்ப அதுல ஒரு சகோதரர் ரெண்டு பிள்ளைங்க, அதுல ஒருத்தர் என்ன செய்யறாருன்னா தந்தைட்டிருந்து வந்த விஷயங்கள் எல்லாத்தையும் தனக்கு கொஞ்சம் தேவை போகும் எல்லாத்தையும் ஏழைக்கு என்ன செஞ்சாருன்னா தர்மம் செஞ்சிடறாரு. இன்னொருத்தர் என்ன செய்யறாருன்னா அந்த காசை வைத்து ஒரு தோட்டம் ஒன்றை வாங்கிக்கிறார், மிகப்பெரிய திராட்சை தோட்டம் பேரிச்சை மர தோட்டம் எல்லாம் இருக்குது, அதனுடைய அதன் தோட்டத்தின் நடுவில் ஆறுகள்லாம் ஓடிக்கிட்டு இருக்கும். அப்ப அந்த தோட்டக்காரர்கள் தோட்டம் வாங்கினவர் இன்னொருத்தர் ஏழையா இருக்கிறார், அப்ப அவர் போய் பார்க்கும் போதுதான் பேசுவாங்க, ஆளவு சாஹிப்பு அக்ஸர மின்கம் ஆளவு அசு நபரா பாருப்பா, நான் தான் தோட்டக்காரனா இருக்கிறேன், எவ்வளவு பெரிய தோட்டம் என்கிட்ட இருக்குது, மக்கள் இடத்துல பாரு நான் தான் கொஞ்சம் ஃபேமஸான ஆளா இருக்கிறேன். அப்ப அவர் சொல்லுவாராம், இந்த மாதிரி
காலகாலம் மக்கள் இன்னும் அந்த கஷ்டத்திய மாயை சகோதர அந்த தோட்டக்காரர் வந்து தன்னுடைய சகோதரன் சொல்லுவாராம், இப்ப இப்படி எல்லாம் நீங்க வந்து பெருமை அடிக்காத. நாளைக்கு மறுமையில அல்லாஹ்வுத்தாலா என்ன செஞ்சிருக்கிறான், ஒரு சில விஷயங்களை வச்சிருக்கிறான், அதனால நீ உன்ட இருக்கக்கூடிய விஷயங்கள் வச்சு மக்களுக்கு கொடுக்க பாரு. அப்ப அந்த தோட்டக்காரர் சொன்னா இல்ல அப்படி இந்த தோட்டம் கியாமத்தினால் வந்து அழிந்து விட்டாலும் அல்லாட்ட போனோம்னா அல்லா இதை விட சிறந்த தோட்டத்தை எனக்கு கொடுப்பான், ஆனா நான் மக்களுக்கு கொடுக்க மாட்டேன். அதே மாதிரி இரவுகள் அல்லாஹால வேதனை இறக்குகிறான். மறுநாள் காலையில வந்து தோட்டத்தை பார்க்கும் போது அவர் சொல்லுவாராம், பௌஹீதபி சமரிகி இருக்கக்கூடிய எல்லா பழத்தையும் பழங்களும் தோட்டங்களும் அப்படியே அழிஞ்சு போயிருக்கும். வருத்தப்படுவார் என்கிற செய்தியும் குரான்ல அல்லாஹ்வுத்தாலா என்ன செய்வான்னு சொன்னா அவர் இந்த தோட்டக்காரர் குறித்த வரலாற்றை அல்லாஹ்வுத்தாலா சொல்லுவான். குரான்ல இரண்டு தோட்டக்காரருடைய வரலாறு. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஒரு தோட்டக்காரரை உதாரணமாக நமக்கு சொல்லி இருக்கிறார். என்னன்னு சொன்னா, முன்னொரு காலத்துல ஒரு நபி, அந்த நபி ஒரு தெரு வழியா ஒரு பாதை வழியா சென்று கொண்டிருக்கின்ற பொழுது திடீரென்று வானத்திலிருந்து ஒரு சத்தம் வருகின்றது. இஸ்தி ஹதீகத ஃபுலான், வானத்திலிருந்து ஒரு சத்தம் வருகின்றது, இந்த மனிதனுடைய தோட்டத்திற்கு சென்று மேகமே நீ மலையை பொழி என்பதாக வானத்திலிருந்து ஒரு சத்தம் வருது. அப்ப பார்த்தா மேகங்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமாக எதையோ நோக்கி சென்று கொண்டிருக்கின்ற விஷயத்தை அந்த சமுதாயத்தினுடைய நபி பார்க்கிறாங்க. அந்த மேகத்தை பின்தொடர்ந்து செல்கின்றார். போனா அங்கு ஒரு எந்த நபருடைய பெயர் சொல்லப்பட்டதோ அந்த நபருடைய தோட்டத்திற்கு மட்டும் அந்த மேகம் போய் மலையை பொழிவு மலை பொழியுது அந்த தோட்டத்துல மட்டும். அப்ப இந்த நபி போய் அந்த தோட்டக்காரர்கிட்ட கேட்கிறாங்க, இந்த மாதிரி உன் பேர் சொல்லி வானத்துல இருந்து சவுண்ட் வந்துச்சு, இந்த தோட்டத்துக்கு போய் மலையை பொழியுன்னு கரெக்டா மேகம் வந்து உன் தோட்டத்துல மட்டும் மலை பொழியுது, என்ன செஞ்ச அப்படின்னு சொல்லி அந்த தோட்டக்காரர்களிடத்தில் இந்த நபி கேட்கின்ற பொழுது அந்த தோட்டக்காரர் சொன்னாராம், இந்த மாதிரி என்னுடைய விவசாயத்தில் வருகின்ற பங்கை அறுவடையை மூன்று பங்காக பிரிப்பேன், ஒரு பங்கு ஏழைக்கும், ஒரு பங்கை குடும்பத்தார்களுக்கும், ஒரு பங்கை நான் என்னுடைய வியாபாரத்திற்கும் அடுத்த அறுவடைக்கும் வைத்துக் கொள்வேன், அதனால் அல்லாஹால எனக்கு இப்படிப்பட்ட அந்தஸ்தை வழங்கினான் என்பதாக அந்த தோட்டக்காரர் சொன்னதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொல்லிக் கொடுப்பார். இந்த தோட்டக்காரர்களுடைய வரலாறுகளின் மூலமாக சம்பவங்களின் மூலமாக ஒரு சில பாடங்களை நாம் பெற்றுக் கொள்ள வேண்டும். முதல் விஷயம் என்னன்னு சொன்னா, தந்தை ஒரு சில விஷயங்களை ஆர்வமாக செய்கின்ற பொழுது, ஆரம்பத்தில் ஒரு தோட்டக்காரர் என்ன செஞ்சாங்க, தந்தை வந்து அவ்வளவா சதகா செஞ்சுக்கிட்டு இருப்பாரு, அதை அப்படியே பிள்ளைகளுக்கு வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுது என்ன செய்ய வேண்டும், தந்தை செய்த நல்ல அமல்களை அதுவும் குறிப்பாக சதகா போன்ற விஷயங்களை பிள்ளைகளும் அப்படியே தொடர வேண்டும் என்பதுதான் முதல் சொன்ன அந்த தோட்டக்காரர்கள் வரலாற்றில் இருந்து நாம் பெற வேண்டிய பாடம். இரண்டாவது, எவ்வளவு பெரிய செல்வங்களாக இருந்தாலும் எந்த விஷயமாக இருந்தாலும் அது முழுக்க முழுக்க அல்லாஹ் தான் நமக்கு கொடுக்கின்றான் என்ற எண்ணம் இருக்க வேண்டும். அது இரண்டாவது தோட்டக்காரர்கள் இருந்து இருக்கக்கூடிய வரலாறு. அடுத்ததாக, முடிந்த அளவிற்கு இந்த மூன்று பங்காக பிரித்து நம்முடைய செல்வங்களை நாம் செலவிடுகின்ற பொழுது அல்லது நாம் செல்வங்களை நாம் பங்கிடுகின்ற பொழுது மூன்று விஷயங்களாக கண்டிப்பாக அல்லாஹால புறத்தில் இருந்து தனிப்பட்ட முறையில் ஒரு விதமான உதவி வந்து கொண்டே இருக்கும் என்பதுதான் இன்று நாம் போதிய நாம் கேட்ட இந்த சம்பவங்களின் மூலமாக நாம் பெற வேண்டிய இந்த படிப்பு. ஏன்னா ஆரம்பத்தில் அந்த தந்தை செய்த விஷயத்த அப்படியே மகன்கள் நீங்க நிறைய சமூகத்தில் அப்படித்தான், தந்தை ஒரு நல்ல விஷயங்கள் அதிகமாக ஈடுபட்டிருப்பாரு, மகனை பார்த்த விஷயம் அப்புறம் வேற விதமான பாதையை தேர்ந்தெடுப்பார். இந்த விஷயம் அல்லாஹாலாவிற்கு அல்லாஹாலாவினுடைய கோபத்தை உண்டாக்குவது என்பதுதான் இந்த போதப்பட்ட அந்த வசனங்களின் மூலமாக நாம் பெற வேண்டிய பாடம் படிப்பினையும். அப்ப நீங்கள் எல்லாரும் நடையார்கள் எல்லாம் அல்ல உள்ளாரவின் இது போன்ற ஆயத்தங்கள் சொல்லித்தரக்கூடிய பாடங்களையும் படிப்பினைகளையும் தெரிந்து அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் தார அனைவருக்கும் தந்தல் குறைவான ஆசிரியர் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.